இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய பேஜை லைக் செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணிகிட்ருப்பீங்க, அதாவது வந்து கூகுள் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் வந்து நீங்கள் பேச பேச அதுவாக டைப் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயும் நீங்கள் அதை பாய் பண்ணலாம், அதே போல் வந்து மொபைல்லையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டு மெத்தடும் நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன், அதை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அது வந்து எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது எப்படிங்கிறது புரியும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் வந்து நம்ம எப்படி நம்ம சொல்ல சொல்ல தமிழில் வந்து அதுவாக டைப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து google.com போய்க்கோங்க. google.com போனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து உங்களுக்கு நிறையா லாங்குவேஜ் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தமிழில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே சர்ச் பாருக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குரல் வழி தேடல் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் குரல் தேடல் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்குது. அது ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து அதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து மேலே பாருங்கள் google.com மேலே வந்து வீடியோ ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க மைக்ரோஃபோன் ஆக்சஸை. அது வந்து ஆல்வேஸ் அலோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு டன் கொடுங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லேப்டாப்பில் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறது அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலைன்னா உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது, அதாவது நீங்கள் பேச பேச டைப் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்ததுன்னா மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. மைக்ரோஃபோன் வந்து எந்த மைக்ரோஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மைக்ரோஃபோனை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் குரல் வழி தேடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பேச சொல்லும். அப்போ வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பேசணுன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது டைப் ஆயிடுச்சு. நீங்கள் பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்கள் சாங்ஸை வந்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம். சொல்ல சொல்ல அதுவாக டைப் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சாங்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், புது வெள்ளை மலை இங்கு பொழிகிறது. இப்போ பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து வேர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். இதனால் வந்து நீங்கள் டைப் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். பட் நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசக்கூடாது, நார்மல் ஸ்பீடில் பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து டைப் ஆகும். இது வந்து லேப்டாப்புக்கு. இது லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது லேப்டாப்பில். அதுக்கடுத்து நம்ம மொபைலுக்கு வந்து பார்க்கலாம் வாங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஆப்புக்கு போகும். அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீபோர்ட் அண்ட் இன்புட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எல்லா கீபோர்டோட வியூவும் இதில் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக எதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பாருங்கள் Gboard அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் கீழே வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் வந்து இந்த Gboard அப்படிங்கிறத காமிக்கும். அந்த Gboard அப்படிங்கிறத மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த Gboardக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிக்காக இருக்கும். அதை வந்து அன்டிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு அது இங்கிலீஷ் யூஎஸ் அப்படிங்கிறத வந்து அன்டிக் பண்ணிவிட்டு கீழே லைன் கடைசியாக வந்தீங்க ஏபிசிடி வரிசையாக லைனாக இருக்கும். எஸ்க்கு அப்புறம் டீயில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ஆப்ஷனில் வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து வாய்ஸ் டைப்பிங் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு ஓப்பன் ஆகும். அதை வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். அதில் வந்து தமிழ் இந்தியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் டிஃபால்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து தமிழ் இந்தியா அப்படிங்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து டிஃபால்ட் லாங்குவேஜாக வரும், ப்ரைமரி லாங்குவேஜாக செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் சர்ச்சில் வந்து நான் பேசுகிறேன் பாருங்க, காதல் ரோஜாவி இளையராஜா. நாம் என்ன வேணுமோ நம்ம வந்து அதை பேசணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சர்ச் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே தமிழ் கீபோர்டு வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இண்டி கீபோர்டு, அதாவது தமிழை டைப் பண்ணுறதுக்கான கீபோர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கீபோர்டு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பேச பேச டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பேச பேச டைப் பண்ணோம்னா Gboard தமிழ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாற்றி மாற்றி டைப் பண்ணோம்னா இங்கே கூகுள் இண்டி கீபோர்டு அப்படின்னு கீழே இருக்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன கீபோர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அது மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். எது நீங்கள் அன்டிக் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்து இங்கே விசிபிள் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து Gboard தமிழ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டைப்பிங் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கூகுள் இண்டி கீபோர்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.